கேள்வி தான் என்னென்னா மலசில் வாங்கிட்டு இருப்பீங்கள. கவலையே படாதீங்க ஐயா, படாதீங்க ஐயா. இந்த கிழமை என்று இந்த கிரகத்தை தான் கும்பிட வேண்டும் என்று மூல நூல்களில் கிடையாது. பயந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு தான் இதை நம்ம தினந்தோறும் தொடரமே. அதை சொல்லி உதாரணம் சொன்னேன். நாம் கட்ட வேண்டியது எந்த நாளாக இருந்தால் என்ன? இந்த நவகிரகங்களுக்கும் உண்டான அந்த ஸ்லோகங்களை ரொம்ப சொல்கிறதுனா ஒரு தடவை அதை படிச்சிங்கனாக்க. ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் நூலாசிரியர் திரு பி என் பரசுராமன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். இப்போ வந்து நவகிரகங்கள் இருக்கு, 9 கிரகங்கள். அதை வந்து வீட்டில் சில பேர் தினமும் பாராயணம் பண்ணுவாங்க 9 கிரகங்களையும். அப்படி பண்ணலாமா இல்லை அந்தந்த தினம்? இப்போ செவ்வாய்க்கான ஒரு தினம் செவ்வாய் கிழமை தான் இது பண்ணணும், புதன்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு அப்படி தான் பாடணுமா? அந்த ஒரு டவுட் வந்து மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது. இதை கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் ஐயா. நேயர்களே, கேள்வி தான் என்னென்னா மலசில் வாங்கிட்டு இருப்பீங்கள. கவலையே படாதீங்க ஐயா, படாதீங்க ஐயா. இந்த இவங்கள்ட்டையும் இருக்கும் என்னது கைபேசி, என்ன புரியும்படியாக சொல்லட்டோமா? செல்லுலார் ஃபோன், செல்லு. அதில் அப்புறம் என்னது இன்னும் ஜிபேன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வேறு ஏதோ ஒரு கணக்கு வழக்கு இருக்குது. அப்புறம் எம்இஎஸ்க்கு பணம் கட்ட வேண்டியது இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த ஜிபே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கட்டலாம், சனிக்கிழமை எம்இஎஸ்க்கு மட்டும்தான். எங்கேயானு ஒரு கைபேசியிலையாவது இருக்கா இது சொல்லுங்க தாயி. இல்லை இல்லை இல்லை, சந்தேகம் இல்லையே. சந்தேகம் இல்லை. அதுபோல இந்த கிழமை என்று இந்த கிரகத்தை தான் கும்பிட வேண்டும் என்று மூல நூல்களில் கிடையாது. தெரியறதா? கண்டிப்பா இப்ப மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். மூல நூல்களில் கிடையவே சார், தயவு செய்து மூல நூல்களை படிங்கோ ஐயா. இதெல்லாம் மூல நூல்களில் இல்லை. ஆனால் நம்ம பயந்துக்கிட்டு இல்லாத ஒரு போர்வையை, கவலை என்பதை தூக்கி மூடி பயந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு தான் இதை நம்ம தினந்தோறும் தொடரமே. அதை சொல்லி உதாரணம் சொன்னேன். நாம் கட்ட வேண்டியது எந்த நாளாக இருந்தால் என்ன? கட்டித்தான் ஆகணும், கட்டுறோமே இல்லையா? கரெக்டாக அந்த இது மட்டும்தான் அனுப்புகிறோம். அதுபோல் இந்த நவகிரகங்களுக்கும் உண்டான அந்த ஸ்லோகங்களை ரொம்ப சொல்கிறதுனா ஒரு தடவை அதை படிச்சிங்கனாக்க 9 10 நிமிஷம் கூட ஆகாது, 10 நிமிடங்கள் அவ்வளவுதான். ஆகவே நவகிரக ஸ்துதிகளை இந்த கிழமைக்கு உண்டான அதைத்தான் படிக்கணுங்கிறது இல்லை, என்னாலும் பாராயணம் செய்யலாம்.